நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 12/10/2024 நம்ம இப்போது வேலூர் மாவட்டம் செய்யார் பக்கத்தில் தச்சந்தாங்கல் அந்த இடத்துல திரு பழனிவேல் ஐயா அவங்களுடைய இடத்துல தமிழர் வேளாண்மை முறையில் நீரை உருவாக்கவும் மற்ற பயிர்களை கொண்டு வரத்துக்கும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இதை இந்த வாய்க்கால் மிக ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 அடி 7 அடி அளவுக்கு கூட இருக்கும். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா 8 அடியே இருக்கும், அவ்வளோ ஆழம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சரிங்களா, பாருங்கள் தெரியும். நிச்சயமாக 6-7 அடிக்கு மேலே இருக்குது. இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம், ஒரு மிகப்பெரிய இடப்பரப்பு நெட்டுக்கு எடுத்துருக்குறோம். ஒரு 4-5 ஏக்கர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதில் நண்பர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி தான் வரப்பு போட்டோம்ல, இது அப்படியே வச்சிட வேண்டியதானே, இது உள்ளே பெய்கிற மழையெல்லாம் இது உள்ளே இறங்கும் தானே, எங்கே போயிடும், ஒரே ஒரு வாய்க்காலோடு அப்படியே டோசரை வச்சு தள்ளி இதை மூடிடலாம் தானே அப்படிங்கிறாங்க. முதல்ல டோசரை வச்சு தள்ளி மூடுறதுனால என்ன ஆகும்னா, நடுவில் இருக்கிற சமதள பரப்பு இலகாது. இப்போ இதில் தோன்றினதுனால இந்த பகுதியில் கூடுமான வரைக்கும் காஞ்சிருக்கும், இந்த இடத்துல தண்ணி இறங்கும், இறங்கின தண்ணி கொஞ்சம் தூரம் ஊடுருவோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே சமதளமாக அப்படியே அக்கம்பக்கத்தில் கண்ணு கட்டின வரைக்கும் இருக்கிற நிலம் மாதிரி அப்படியே இருக்கும். இந்த நிலமெலாம் என்ன ஆகும், இப்போ தூரத்தில் தெரிகிற நிலமெலாம் கொஞ்சம் நேரம் மழை பெய்யும், மறுபடியும் என்ன செய்யும், மேலே பூமி நனைஞ்சது மிச்ச தண்ணியை கடத்திடும். இப்போ இங்கே என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் மழை பெய்யும், மிச்ச தண்ணியெலாம் என்ன செய்யும், இந்த 4 பக்கம் வரப்பு போட்டிருக்கோம், எங்கேயும் போக முடியாமல் நிற்கும், மேலே நிற்கும், வேகமாக உள்ளே இறங்குமா, இறங்காது. ஆனால் இதில் 8 அடி ஆழம் எடுத்துருக்குறோம். இதில் இப்போ மண்ணையே தள்ளி பொலபொலப்பான மண்ணையே தள்ளினாலும் வேகமாக 8 அடி ஆழத்துக்கு இறங்கும். அதனால் முதல்ல இதில் என்ன செய்யணும், அந்த 8 அடி ஆழத்துக்கு அங்கங்கே கீறி ஆழமாக இந்த மாதிரி ஜேசிபி வச்சு தோண்டி போட்டோம்னா தோட்டம் முழுமைக்கும் வேகமாக நீர் இறங்கும். சரி, அது இருக்கட்டும், அதுமாரி பண்ணவே வேண்டாம், இந்த ஒன்றே பெருசு, இது இந்த வரப்பு மட்டும்தான் போட முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. அவன்னா மழை பெஞ்சு தண்ணி நிற்கட்டும், தண்ணி நின்று பூமி நனையிறப்ப நனையட்டும் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சமதள பரப்பு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், இதில் ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணீர் அதுக்கு மேலே பூமியில் உள்ளே இறங்காமல் ஓடி வந்து வழிஞ்சி எல்லா தண்ணீரும் இந்த ட்ரெஞ்சு உள்ளே இறங்கிடும், வாய்க்கால் உள்ளே இறங்கிடும். இது திரும்பவும் மறுபடியே 1/2 மணி நேரம் மழை பெஞ்சாலும் இந்த பூமி உறிஞ்சாமல் காஞ்ச பூமியாகவே நிற்கும், ஏன்னா தண்ணியெல்லாம் ஓடி போச்சு. 1/2 மணி நேரத்து மழை அப்படியே பூமி உறிஞ்சி இருந்ததுன்னா இதில் நீங்கள் எந்த பயிர் வச்சாலும் அந்த பயிர் பல நாளைக்கு தண்ணி தேவையில்லைன்னு வாழும். நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரெஞ்சை மட்டும் எடுத்து இதில் பெயர் தண்ணி அங்கேயே தான் நிற்க போகுது, அது ஒன்றும் வெளியூருக்கெல்லாம் போகாது, அடுத்த வயலுக்கெல்லாம் போகாது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே தான் நிற்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரெஞ்சு மறைஞ்சி இந்த பூமி பூரா உறிஞ்சிற அளவுக்கு மழை பெஞ்சால் உறிஞ்சிக்கும், அதுவும் வேகமாக உறிஞ்சுமானா நடுவில்லாம் உறிஞ்ச முடியாது, ரொம்ப பொறுமையாக தான் இந்த வெப்பம் வெளியேறி உறிஞ்சோம். ஒன்று ரெண்டாவது, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மழை பெய்யுது, கொஞ்சமாக மழை பெஞ்சுனா அந்த தண்ணி எல்லாம் ஓடி வந்துடும், நடுவில் எப்போதும் போல் பாலைவனமாக, அதாவது தண்ணீரற்ற நிலமாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நஞ்சை கட்டமைப்பு பண்ணாலும் சரி, புஞ்சை கட்டமைப்பு பண்ணாலும் சரி, மழைக்காலங்களில் புஞ்சை கட்டமைப்பாக இருந்தாலும் நீரை முழுசாக உறிஞ்சணும், நஞ்சை கட்டமைப்பாக இருந்தால் நீரை தேக்கி வச்சுக்கிட்டு நிற்கணும். இந்த ரெண்டு வேலையும் சரிவர செய்யலைன்னா நீங்கள் செய்கிற பயிர் வகையை காப்பாற்ற முடியாது, நீங்கள் விரும்புகிற மாற்றம் உடனடியாக கிடைக்காது, பல ஆண்டுகள் கூட எடுக்கலாம். சரியா, அதனால் நஞ்சை கட்டமைப்புனா கண்டிப்பாக வயரப்புகளை உயர்த்தி உடனுக்கு உடன் அந்த பள்ளங்களை பக்கத்தில் உள்ள ஆழமாக குழியெடுத்து பளபளப்பாக மூடுறது மூலமாக இந்த தோட்டத்தில் ஒரு 80%லேருந்து 90% இந்த தோட்டத்தை 90% தோட்டத்தை முழுசாக இந்த அளவுக்கு ஒரு 7 அடி 8 அடி ஆழத்துக்கு நீர் உறிஞ்சும் அமைப்பாக மாற்ற முடியும். அது நம்ம வைக்கிற பயிரை பல மடங்கு மண்ணை வளப்படுத்துறதோடு இல்லாமல் பல மடங்கு பாதுகாப்பாகவும் வளர்க்கும், நீர் தேவைங்கிறதே இல்லாத அளவுக்கு பத்திரமாக வளர்க்கும். இதை புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி புஞ்சை கட்டமைப்பும் அந்த பூமியை மிக அதிகமாக வளப்படுத்துறதோடு பூமிக்கு வேண்டிய பயிருக்கு வேண்டிய அவ்வளவு நீரையும் பூமியை உறிஞ்ச வைக்கிறதுக்காக தான் வெப்பாத்தி குழி எடுத்து நம்ம மூடுறோம். இதே ட்ரெஞ்சில் நடுவில் ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து அந்த மண்ணை பரப்பிட்டு மழைக்காலத்தப்போ அப்போ நீங்கள் டோசரை வச்சு மூடுனீங்கன்னா மழைக்காலத்தப்போ, கோடை காலத்தில் இது மாதிரி ட்ரெஞ்ச் எடுத்து போட்டுட்டு மழைக்காலத்தில் நீ மழைக்காலத்தில் வந்து மூடணும், அது வரைக்கும் திறந்தே கிடக்கணும், அது
புஞ்சை கட்டமைப்பாக உருமாறும். அது மாதிரி டோசராலையும் எடுக்கலாம், அல்லது வெப்பாத்தி குழி எடுத்து மூடலாம். ஆக புஞ்சை கட்டமைப்பாக இருந்தாலும் நஞ்சை கட்டமைப்பாக இருந்தாலும் மழைக்காலங்களில் எங்கேயும் மிகப்பெரிய அளவில் பள்ளங்கள் இருக்கக்கூடாது. அது வாய்க்கால் மாதிரி பெய்கிற நீரையெல்லாம் வடித்து கொண்டு போய் வச்சுக்கும் தோட்டத்தில் பெய்கிற நீரை. அது நம்ம வைக்கிற பயிருக்கு பயன்படாது. பூமி முழுசாக நீரை உறிஞ்சாமல் பூமி இருக்கிற தண்ணீரெல்லாம் கொண்டு போய் தோட்டத்தில் ஓரத்தில் வடித்து வச்சிரும். இந்த அடிப்படை சரியாக புரிஞ்சுக்கணும். சரியா, நன்றி, வணக்கம்.